TET 2022 இந்த எக்ஸாமில் 82 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெட்டு பேப்பர் 2ல 82 மார்க் ஈஸியாக எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த எக்ஸாம் டிசம்பரா ஜனவரியா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ தான் நான் படிக்க போகிறேன்னா என்னால் எடுக்க முடியுமா நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும், அதுக்குரிய ஷார்ட்கட்ஸையும் நான் சொல்லித்தர்றேன். அதே மாதிரி இந்த எக்ஸாம்லாம் எந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த எக்ஸாமில் எந்தெந்த டாப்பிக்லாம் கஷ்டமாக இருக்கும், அதை எப்படி ஈஸியாக க்ராக் பண்ணுறது, ஏன்னா இந்த TET 2022 சிலபஸை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். ஓகேயா, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த TET 2022 பொறுத்தளவு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு தெரியுமா, ஷார்ப்பாக படித்து ஷார்ட்டாக படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து நியமன தேர்வு வைக்கப்படுறதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேர் அதெல்லாம் கிடையாது, எக்ஸாமோடே அவ்வளோதான், டெட் எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் இருக்கும். ஏன்னா 2012 பாஸ் பண்ணவங்க இன்ன வரைக்கும் வெயிட், 12 பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் கிடச்சிடுச்சு, 2013 பாஸ் பண்ணவங்கலேருந்து இந்த வரைக்கும் வந்து கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் பேர்னால் எவ்வளோ பேர்னால் குறைஞ்சது ஒரு 200,000 பேர் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்தோம்னா ஒரு 3.5 கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி போட போகிறாங்கன்னா தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலிஜிபிள் ஆயிடுவோம், இது வந்து எலிஜிபிள் டெஸ்ட், எலிஜிபிள் ஆயிடுவோம். அதுக்கடுத்து நம்ம மற்ற விஷயங்களை அவங்க சொன்னாங்கன்னா அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் TET 2022 நம்ம வந்து சிலபஸ் அப்டேட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், நிறையா விஷயங்கள் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப எலாபரேட்டாக படிக்க சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 6th to 8th மட்டும் நீங்கள் டாபிக் வைஸாக, அதாவது நாங்கள் சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் வைஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்தவித இதுவும் இல்லாமல் டிஃபிகல்ட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, படிச்சிருங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் அப்படின்னு டீட்டெயில்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம TRB. ஓகேயா? ஸோ இதில் 6th to 8th அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் இங்கிலீஷு என்ன, அதுக்கப்புறம் வந்து என்னது மேக்ஸு சயின்ஸ் சோசியல் வந்துடும். பட் வந்து சைக்காலஜி எப்படி டீச்சர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது சைக்காலஜி எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த 30 மார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து யோசிக்கணும், அந்த ஸ்பாட்டில் நம்ம இருக்கிற அந்த விஷயத்தை நான் யோசிக்கணும். அதாவது ஒரு க்வெஸ்சன் ரீட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல நம்ம ஒரு குழந்தைய பற்றி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம குழந்தையாக நினைக்கணும். இல்லை ஒரு அம்மா ஒரு பொண்ணை பற்றி கேட்குறாங்கன்னா அந்த பொண்ணை நினைக்கணும், அவங்க என்ன செய்வா நினைக்க, ஒரு அனுமான தீர்வு தாங்க சைக்காலஜி. அதனால இந்த 30 மார்க்கை பத்தி நம்ம கணக்கிலேயே சேர்க்கக்கூடாது. இந்த 30 மார்க் அவங்க கையில் தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த டயத்தில் நம்மளோட மைண்டு இருக்கிற டயத்தில் என்ன ஃப்ரெஷ்னஸ் இருக்கோ அந்த கையில் தான் இருக்குது. அதாவது மார்க் போடுறவங்க கையிலையும் க்வெஸ்சன் எடுக்கிறவங்க கையிலையும் நம்மளுடைய மைண்டு ஃப்ரெஷ்னஸ் கையிலையும் தான் இந்த 30 மார்க் இருக்குது. அதனால் இந்த 30 மார்க்கை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா இந்த சைக்காலஜினாலே அப்படி தான், உளவியல்னால் ஒரு அனுமானம் தாங்க. உளவியலை வந்து யூனிட் 1 to 10 வரைக்கும் நான் கிளாஸும் முடிச்சுட்டேன், டெஸ்ட்டும் முடிச்சுட்டேன். யூனிட் 1 to யூனிட் 10 வரைக்கும் நான் உங்களுக்கு முடிச்சுட்டேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் பார்த்துருங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களுமே வந்து என்ன பண்ணிடுங்க, பிளேலிஸ்டில் பார்த்து நீங்கள் படிச்சுருங்க. இந்த சைக்காலஜிங்கிறது முக்கியமானது. அதே மாதிரி சைக்காலஜியில் 11 to 14 வரைக்கும் வந்து நீங்கள் இப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு டாபிக் வைஸாக படித்தே ஆகணும். அந்த யூனிட் 1 to 10 வரைக்கும் அது என்னென்ன டாப்பிக்னு பார்த்துடலாமா. இங்கே பாருங்கள், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு, சரியா, தியரிஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட், அட்டென்ஷன் பர்செப்ஷன் அண்ட் மெமரி, மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங்கு, இன்டெலிஜென்ஸ் அண்டு க்ரியேட்டிவிட்டி, பர்சனாலிட்டி, சோஷியலிசம் ஏஜென்சி ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட்டு, பெடகாலஜி கான்சன்ஸு, அதுக்கடுத்து வந்து பெடகாலஜிஸ் கான்சன்ஸு பார்ட் 2 அண்ணா, அதுக்கப்புறம் அதுலேயே 3 வருது. ஸோ இதுதான் வந்து அந்த 10 யூனிட். இந்த யூனிட் 10 நான் உங்களுக்கு லெசனாகவும் நடத்திட்டேன், டெஸ்ட்டாகவும் முடிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சிலபஸில் உள்ள மாதிரியே அதே லைன்லேயே இப்போ வந்து இங்கே மீனிங் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது மீனிங் கான்செப்ட், இதே லைன்லேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா க்வெஸ்சன் கேட்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் புதுசாக படிக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. நம்ம பிளேலிஸ்ட்குள்ளே போங்க, உங்களுக்கு புக்கெல்லாம் தேவையே இல்லை. ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம், தமிழுக்கு தனியாக, இங்கிலீஷ் தனியாக, மேக்ஸ் தனியாக, சைக்காலஜி தனியாக, சோஷியல் தனியாக, எல்லாமே நடத்தியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க தயவு செய்து பிளேலிஸ்ட்டில் போய் சப்ஜெக்ட் வைஸாக பார்த்து படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கடுத்து வந்து தமிழ்,
தமிழில் வந்து என்ன அப்படின்னா ஆறாப்லேருந்து எட்டாப் வரைக்கும் கம்பல்சரியாக தமிழ் படிக்கணும். இப்போ தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடா மலையாளம்லாம் படிச்சிருப்பீங்க, உருதுலாம் படிச்சா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதே தான். ஆறாப்லேருந்து எட்டாப் வரைக்கும் அந்தந்த லாங்குவேஜில் நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸை ஃபாலோ பண்ணி படிக்கணும். ஸோ இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட், செவன்த் ஸ்டாண்டர்ட், எயித்து ஸ்டாண்டர்டில் இந்த சிலபஸில் என்ன இருக்கோ இது சார்ந்து அப்படியே தொடர்ச்சியாக நான் கொஸ்டின் கேட்க போகிறேன். ஸோ எல்லாருமே ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணாலே உங்களால் 82 மார்க் கண்டிப்பாக எடுத்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா பேப்பர் ஒன்லேயே நம்மளோட அகாடமியில் படித்தவங்க எவ்வளோ பேர் பாஸ் பண்ணிக்காங்க தெரியுமா? எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிட்டேன். நான் அவ்வளோ பேர் 108 மார்க், 109 மார்க், 110 மார்க்லாம் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்தளவு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே வேலிடிட்டியாக குவாலிட்டியாக கொடுப்போம். சாதாரணமாக நீங்கள் பணம் கட்டி படிக்கிற அந்த இதை விட நம்ம இதில் படிச்சிங்கனாலே கொஸ்டின்ஸ்லாம் வேலிடாக இருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய பேர் ஃபோன் பண்ணியே சொல்லுவாங்க கொஸ்டின் நல்லா இருக்குது உங்களுக்கு, உங்கள்கிட்ட ஃப்ரீயாகவே இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே பாஸ் பண்ண பேட்ச் தான், ஸோ அதனால தான் நாங்கள் அப்படி கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கிலீஷ்னு பார்த்தீங்கன்னா கிராமர் டாபிக் வைஸாகவே போடலாம் சரியா? நீங்கள் கேட்ட மாதிரி டாபிக் ஒர்க்ஸாகவே நான் உங்களுக்கு நடத்திட்டு நடத்தின அதே வீடியோலேயே உங்களுக்கு டெஸ்டையும் கண்டக்ட் பண்ணிடுறேன் ஓகேவா? அப்படின்னா சரியாக வரும். சரி ஓகே, இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா கம்மிங் சண்டே 6 PM உங்களுக்கு இதுக்குரிய டைம் டேபிள் வெளியிடுவேன். ஏன்னா வந்து அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து டிசம்பர் லாஸ்ட்டாக ஜனவரி 1st ஒரு க்ளூ கிடச்சிரும். ஸோ அந்த க்ளூ வச்சு தான் நான் உங்களுக்கு ஷெடியூல் வெளியிடுவேன். ஏன்னா ஷெடியூல் வெளியிட்டக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த பேப்பர் 2 நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. பேப்பர் 2 முடிஞ்ச உடனேயே நியமன தேர்வுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. நானும் கிளாஸு கண்டிப்பாக போட்டுருவேன். இப்போ பாருங்கள், மேக்ஸ் சயின்ஸுக்கு இந்த ஹெட்டிங் இருக்கா? இந்த ஹெட்டிங் வைஸாக தான் நான் டெஸ்ட்டுக்கே எடுக்க போகிறேன். இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் மேக்ஸை பொறுத்தளவு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ங்கிற மாதிரி இல்லை. தமிழில் கொடுத்தாலும் இங்கிலீஷ் மீடியம் எழுதிடுவாங்க, ஏன்னா சேமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டனால நான் முயற்சி பண்ணுறேன். சயின்ஸுக்கு நான் தமிழில் இங்கிலீஷ் மீடியம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த இருக்க சயின்ஸ் டாபிக் இந்த டாபிக் வைஸாக தாங்க நான் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்பேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து 6th என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, 7th என்ன கொடுத்துருக்காங்க, 8th என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதே சிலபஸ் படி தான் நான் கொடுப்பேன். டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு நாளைக்கு என்ன டெஸ்ட்டோ அது ஷார்ட்ஸில் கண்டிப்பாக போட்டு விட்டுருவேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சோஷியல். சோஷியல் வந்து 60 மார்க், அதாவது எப்படி வந்து மேக்ஸு சயின்ஸு சேர்ந்து 60 மார்க் அவங்களுக்கு வருதோ அதே மாதிரி நம்மளுக்கும் சோஷியல் மட்டும் 60 மார்க் வரும். ஸோ அது வந்து யார் யாருக்கு வரும்னா இந்த ஆர்ட்ஸ் குரூப்புக்கு, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சோஷியல் 60 மார்க்குக்கு. ஸோ இவங்களுக்குமே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டாபிக் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து எடுக்க போகிறேன். இப்போ வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி, இப்போ வரலாறுனா என்ன, அப்போ அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா ஃபுல்லாகவே தரவாயிரும். இப்போ சொல்லுங்கள், கடைசி நேரத்தில் நீங்கள் படித்தாலும் நம்ம அகாடமியில் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். உங்களோட நீங்கள் நியமன தேர்வு வச்சாங்கன்னா அது பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்களோட இருக்கும். இல்லை இது இதோடய போதுன்ட்டாங்கன்னா இது பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்களோட போகும். எப்படியாவது அரசு வேலையை எல்லாரும் ஒவ்வொருவரும் வாங்கணுங்கிறது தான் நம்ம அகாடமியோட ஒவ்வொருத்தரோட குறிக்கோள். ஏன்னா இது வந்து சாதாரணமாக உள்ளவங்க நடத்துறது கிடையாதுங்க. நாங்கள் எல்லாருமே ஏற்கனவே போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவங்க. எங்களுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதனால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பேங்க் எக்ஸாம் இதிலெல்லாம் பாஸ் பண்ணவங்க சேர்ந்து தான் இதை நடத்துகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ்லாம் ரொம்பவே தரோவாக வேலிடாக இருக்கும். ஸோ ஷார்ட்கட்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே போட்டுறேன். பட் டெஸ்ட்டு கிளாஸஸ் மட்டும் உங்களுக்கு கிளாஸஸாக போடுவேன். இந்த சோஷியல் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸ் தனித்தனியாக ஹெட்டிங்காகவே பிரித்து கொடுத்துருப்பாங்க. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் இந்தந்த ஹெட்டிங்கில் உள்ளதை நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருவோம் ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு எப்போ ஷெட்யூல் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் சண்டே ஈவினிங் 6 PM ஷெட்யூல் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் ஓகே. இது எல்லாத்தையும் எப்படி அட்டன் பண்ணலாம்? ஃப்ரீயாக யூடியூப் லைவ் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணலாம் ஓகே. இப்போ 82 மார்க் ஈஸியாக எடுக்கிற வழியை நான் சொல்கிறேன். டெய்லி மார்னிங்கு சரியா, மார்னிங்கு ஈவினிங்கு டெஸ்ட்டு கன்ஃபார்மாக இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஷார்ட்கட்ஸ் அது எல்லாத்தையும் கன்ஃபார்மாக பார்த்துருங்க, எழுதி வச்சுக்கோங்க. டெஸ்ட்டு ஷார்ட்கட்ஸு மெட்டீரியல்ஸ் வீக்லி ஃப்ரீயாக கொடுப்போம். ஸோ மெட்டீரியல்ஸு இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 82 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் ஓகே. இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்களா, டிசம்பர் லாஸ்ட்டா இல்லை ஜனவரி 1st எக்ஸாம்?
இது அனுமானத்தில் போயிட்டுருக்கு. எல்லாருமே ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அதனால தான் சண்டே ஈவினிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற. ஸோ டிசம்பர் லாஸ்ட்டாக ஜனவரி ஃபஸ்ட்டாக எப்போ வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூலில் மாற்றி போட்டு கடைசி வரைக்கும் உங்களோட நாங்கள் இருப்போம். அதே மாதிரி கீ ஆன்சர் வெளியிடுவோம். எக்ஸாம் முடிஞ்சோடனே கீ ஆன்சர் நம்மளே போட்டுருவோம். ஸோ எல்லாருமே தயாராக இருங்க. யாருக்காவது ஹால் டிக்கெட்டு கீ ஆன்சரு இதை பற்றிலாம் இப்போ யோசிக்கிறேன் மைண்டை போட்டு குழப்பிக்கிறேன்னு அப்படிலாம் குழப்பிக்கிறாதீங்க. அதெல்லாம் வந்தோடனே நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். எல்லா விதமான அரசு வேலைகளுக்கும் இலவசமாக நாங்கள் பயிற்சி வழங்கிட்டுருக்கோம். இதுக்கடுத்து டிஇஓ ஏஇஓ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாமு போலீஸு குரூப் 4 இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டெய்லி ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸு கிளாஸு டெஸ்ட்டு எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி TNTET யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நடத்தக்கூடியது. வெற்றியாளர்களின் மைதானம் இது. நம்மளுடைய மைதானத்தில் நீங்களும் ஒரு ஆளை பங்கேற்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம். நீ எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட நீங்கள் ஜஸ்ட்டு வாட்சு விட்டு டெஸ்ட் எழுதினாலே போதும், ஈஸியாக உங்களால் மார்க் எடுக்க முடியும். 82 மார்க்குங்கிறது எலிஜிபிள் மார்க்கு. நான் உங்களை 150 மார்க்குங்கிறதை எய்ம் பண்ண சொல்கிறேன். அப்போ தான் 82 மார்க் அது வரும். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ டெஸ்ட்டு ஷெடியூல் ஃப்ரீ டெஸ்ட்டு ஷெடியூல் சண்டே ஈவினிங் 6 PM உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். தயாராகுங்க. ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே. எந்த விதத்தை உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக கேட்டுக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரியா எல்லா ஷார்ட்கட்ஸும் ஷார்ட்ஸில் வரப்போகுது. தயாராக இருங்க. மறக்காமல் சாம்பியன்ஸ் அகாடமி TNTET யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே எல்லா நண்பர்களுக்குமே என்னுடைய நன்றிகள். ஸோ நான் பார்த்துருப்பீங்க நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஸோ எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். நான் உங்களை சப்ஸ்கிரைபர்ஸாக பார்க்கலாம். அதனால தான் நான் உங்களை ஃப்ரெண்டுன்னே. நீங்களுமே என்னை வந்து வாத்தியாராக பார்க்க வேணாம், உங்களோட ஃப்ரெண்டவே எடுத்துக்கோங்க.